ஒருங்கிணைப்பாளரால் நீக்கி வைக்கப்பட்டு கட்சியில் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி அவரை அதிமுக உறுப்பினராக அங்கீகரிக்கக்கூடாது என்று கடிதம் அனுப்பினார். ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அனுப்பிய கடிதம் அதிமுகவுடைய அங்கீகரிக்கப்பட்ட கடிதமாக ஏற்றுக்கொண்டு பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் மரியாதைக்குரிய ரவீந்திரநாத் எம்பி அவர்களை பாராளுமன்றத்தில் அதிமுகவுடைய உறுப்பினராக செயல்படுவார்கள் என்று நேற்று அறிவித்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக 1.5 கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 29/4/2022 தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பட்டியலுக்கு ஒப்புதல் பெறப்பட்டு கட்சியை வழிநடத்துகிற உரிமை பெற்ற ஒரே தலைவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிற பாராளுமன்ற சபாநாயகருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியால் அவருடைய கைக்கூலிகளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கட்சியை அழிக்கின்ற விதத்தில் செயல்பட்ட காரணத்தால் அவரோடு சேர்ந்து செயல்படுபவர்களை அடையாளம் கண்டு ஒவ்வொரு நாளும் கட்சிக்கு விரோதமாக செயல்படுபவர்களை கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி வருகிறோம். இன்றைக்கு அந்த பதவிகளுக்கு புதிதாக மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் உட்பட அத்தனை பேரும் இன்றைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளரும் புதிதாக எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் நியமிக்கப்பட்டிருக்கிற இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சை மாவட்ட செயலாளர் வைத்தியலிங்கமன்னன் அவர்களும் இரண்டு பேரும் சேர்ந்து விரைவில் இன்றும் நாளையும் அனைத்து பதவிகளுக்கும் நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா பதவிகளுக்கும் நாங்கள் புதிதாக கழகத்தினுடைய விசுவாசமிக்க நிர்வாகிகளை நியமிப்போம். உதயகுமார் முன்னாள் அமைச்சர் உதயகுமாரை போல் தரம் தாழ்ந்து நடக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிலையையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களுடைய சிலையையும் வைத்து இது அம்மாவோட கோயில் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு அவர் தந்தையாரை அடக்கம் செய்து அதை சுடுகாடாக மாற்றிய அவரை பற்றி பேசுவதை நான் இந்த நாளில் கேவலமாக நினைக்கிறேன். அதனால் அவரை பற்றி நான் பேச விரும்பவில்லை. உப்பு தின்னால் யாராக இருந்தாலும் தண்ணி குடிச்சாகணும், துரோகம் செய்தால் அதுக்கு தண்டனை அனுபவித்தாகணும். அதனால் மக்களுடைய வரி பணத்தை யார் ஏமாற்றியிருந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. அதனால் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு நீதி தண்டனையை கொடுக்கும். நீதி தேவன் முன்னால் நிற்கிறார். அவர் நிரபராதியா இல்லை என்பதை அவரே நிரூபிக்கட்டும். அவர் தவறு செய்தாரா இல்லை என்பது அவர் நிரூபித்து விட்டு வரட்டும். அதனால் 4,800 கோடி ரூபாய் 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை அந்த நெடுஞ்சாலை துறையில் தவறு செய்ததாக சொல்லியிருக்கிறார்கள். சிபிஐ வழக்குக்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அந்த வழக்கு வருகின்ற பொழுது அவர் உண்மையானவரா நேர்மையானவரா தவறு செய்தவர் என்பதை நீதி தேவை சொல்லும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தலைவர் அல்ல, கட்சி விட்டு நீக்கப்பட்டவர். அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை பற்றி அவர் சந்திப்பாரா சந்திக்க மாட்டார்னு நான் ஜோசியம் பார்க்க முடியாது. கட்சியுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் நான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு முறையில் இருக்கிறார். அவர் பிரதமரை சந்திப்பார், தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறார், பல முறை சந்திக்கிறார், ஆண்டுக்கு 2 முறை மக்கள் பிரச்சனையும் சொல்லுகிறார். அதனால் அவரோடு தொடர்ந்து நட்பில் இருக்கிறோம். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர் எடுக்கிற முடிவு தான் அதிமுகவுடைய முடிவு. அதிமுகவுடைய தலைவர் அவர்தான். மற்றவர்கள்லாம் இன்றைக்கு கட்சியில் பதவி இல்லாதவர்கள், அவரால் நீக்கி வைக்கப்பட்டவர்கள். அதனால் அவர்களை பற்றி நாம் அதிமுக என்று சொல்ல முடியாது. அதாவது மரியாதைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறார், பொருளாளராகவும் 14 ஆண்டுகால புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார். அதிமுகவுடைய பொருளாளர் என்ற முறையில் அந்த கட்சியுடைய பணத்துக்கு பாதுகாவலர் அவர்தான். அதனால் மற்றவர்கள்லாம் இடையில வந்து போதுறவங்கள்லாம் அந்த பணத்தை திங்க முடியாது. அதனால் அந்த பணத்தை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான நடவடிக்கை அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் எடுத்திருக்கிறார். அதிமுகவில் உறுப்பினராக இருப்பவர்களுக்கு கட்சியில் செயலாற்றுபவர்களுக்கு போட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் உண்மையாக அதிமுகவில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி என்பது மரியாதைக்குரிய சசிகலா அவர்கள்
என்ன பதவியில் இருக்கிறார், எதில் இருக்கிறார், எப்படி என்பதையெல்லாம் தலைமைக் கழகம் முடிவெடுக்கும். தலைமைக் கழகம் முடிவெடுக்க வேண்டியதை ஒரு செய்தி தொடர்பாளராக இருக்கிற செல்வராக சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையத்தில் இன்றைக்கும் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தான் கட்சியுடைய தலைவர். அதனால் தேர்தல் ஆணையம் ஏதாவது இதுவரை இந்த 2 மாத காலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிறதா, அவரை அங்கீகரித்திருக்கிறார்களா? அவருக்கே அங்கீகாரம் இல்லாதபோது அவர் யாரையும் நீக்கவும் முடியாது, புதிதாக நியமிக்கவும் முடியாது. அவர் வந்து பட்டா இல்லாத புறம்போக்கு நிலம். அண்ணா ஓபிஎஸ் வந்து பட்டா ஓடுறக்கூடிய நிலம். பட்டா நிலம் தான் சொந்தமாக இருக்கும், புறம்போக்கு நிலம் சொந்தமாகாது. வணக்கம்.